ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பழைய பேப்பர் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு அற்புதமான ஹோம் ரெமடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெமடியை வந்து 5 நாள் மட்டுமே குடிங்க, அடுத்து உங்கள் பிரெயின் எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குன்னு நீங்களே உணர்வீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மனுஷனுக்கு வந்து பிரெயின் பிரைட்டாக இருந்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டோட்டல் பாடியுமே வந்து சுறுசுறுப்பாயிரும். இந்த ஹோம் ரெமடி வந்து ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. இப்போல்லாம் வந்து மொபைல் யூஸ் பண்ணாத பிள்ளைங்களே இருக்க முடியாது. சின்ன வயசுல மொபைல் யூஸ் பண்ணுறதுனால கண் ரொம்பவே பாதிக்கப்படுது. இப்போ எல்லாமே வந்து மொபைலில், ஆன்லைன் கிளாஸு ஆன்லைனில், எல்லாமே வந்து ஆன்லைன் எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்குது. ஸோ நம்ம அதை தவிர்க்க முடியாத சிச்சுவேஷனில் இருக்கும். பிள்ளைங்கிட்ட வந்து நம்ம மொபைல் கொடுக்க முடியாத எடுக்காத மொபைல் யூஸ் பண்ணாதன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா வந்து அவங்க ஆன்லைன்லேயே படிக்கிறதுனால நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஸோ காலத்துக்கு தகுந்தாற் போல நாமளும் வந்து மாறுறது ரொம்பவே நல்லது. நம்ம பிள்ளைங்களோட ஆரோக்கியம் வந்து நமக்கு முக்கியமானது. நம்ம பிள்ளைங்களோட கண்ணு வந்து எவ்வளவு பாதுகாப்பானது, கண்ணு வந்து ஒரு மனுஷனுக்கு ரொம்பவே முக்கியமானது. அது நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு ரொம்பவே முக்கியம். அதனால ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோம் ரெமடியை யூஸ் பண்ணி பாருங்க. இதில் வந்து இந்த மொபைலில் பிள்ளைங்க வந்து அதிக நேரம் பார்க்கறதுனால அதில் கண் எரிச்சல், கண் குறைபாடு இருக்குது. அதுக்கு வந்து இந்த ஹோம் ரெமடி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டுமல்ல, இப்போல்லாம் நிறைய பேருக்கு கழுத்தில் அந்த இடுப்பு பகுதி, எலும்பில் வந்து வாய் கோர்த்துக்கிட்டு ஒரு விதமான வலி கொடுக்கும். அந்த வாய் பிரச்சனையே வந்து இது சரி செய்யும். அந்த அளவுக்கு அற்புதமான அந்த ஹோம் ரெமடி இது. இதை வந்து இது வந்து எள் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து கருப்பு எள். வெள்ளை எள்ளை விட வந்து கருப்பு எள் ரொம்பவே நல்லது. அதில் சத்து நிறையவே இருக்குது. இந்த எள்ளில் வந்து அந்த கருப்பு எள்ளில் நல்ல நிறைய சத்து இருக்குது. இதை வந்து லைட்டாக வறுத்து வச்சுருக்கிறேன். வறுக்காமல் யூஸ் பண்ணக்கூடாது. வறுக்கும்போது வந்து கருகிடவும் கூடாது. மிதமான சூட்டில் வந்து வறுக்கணும். அப்போ தான் அதனோட மருத்துவ குணம் வந்து அப்படியே கிடைக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா வந்து இதில் என்ன சத்து இருக்குது அப்படின்னா வந்து கால்சியம், காப்பர் ப்ளஸ் மேங்கனீஸு, பாஸ்பரஸ், விட்டமின் பிஇ அந்த மாதிரி இருக்குது. அதிகமாக வந்து புரதச்சத்து இருக்குது. இதில் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பசங்க ஸ்கூலை விட்டு வந்த உடனே பாக்கெட்டில் விற்கிற வந்து ஏதாவது ஒரு தீன்பண்டத்தை வந்து நம்ம வாங்கி கொடுத்துட்றோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா வந்து குழந்தைகள் வந்து அதிகமாக வெயிட் போடுறாங்க. சின்ன வயசுலே வந்து கேன்சர் வர்றது காரணமாக இருப்பது இதுதான். அந்த பாக்கெட்டில் உள்ள பண்டத்தை நம்ம வாங்கி கொடுக்கறது தான். இந்த மாதிரி பாக்கெட்டில் அடைக்கிற பண்டத்தினால வந்து சின்ன வயசில் கேன்சர் வருது. அது கஷ்டமானது தான். ஆனாலும் வந்து நம்ம முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்கூலை விட்டு வந்த உடனே வந்து பசங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து எள்ளுருண்டை அப்படி இல்லை அப்படின்னா அந்த கடலை மிட்டாயி, பொட்டுக்கடலை அந்த மாதிரி தான் வந்து கொடுத்தாங்க. அதனால வந்து பிள்ளைங்களுமே வந்து நல்லா முன்னாடி பிள்ளைங்கள்லாம் வந்து நல்லா அதாவது எலும்பு நல்லா ஸ்ட்ராங்காக நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து குண்டு குண்டு தான் இருக்காங்களே தவிர பட்டு அதில் வந்து ஒரு சத்துமே இல்லை. ஒரு மாதிரி சோம்பேறியாவே இருக்கிறாங்க. பார்க்க தான் ஆள் வந்து புசு புசுன்னு இருக்காங்களே தவிர ஒரு ஸ்ட்ரென்த்துமே கிடையாது. முன்னாடி வந்து ரொம்ப குண்டா இருக்க மாட்டாங்க, ஆனால் ஆள் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து இந்த எள்ளு உருண்டை, இந்த பொட்டுக்கடலை உருண்டை, இந்த வேர்க்கடலை அந்த மாதிரி சாப்பிட்டது தான். நம்ம இப்போ அப்படி சாப்பிடாததுக்கு காரணத்தால தான் வந்து நம்ம வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி சோர்வாக இருக்கிறோம். குறிப்பாக வந்து குழந்தைகளுக்கு வந்து இரும்பு சத்து வந்து இந்த எள்ளு சாப்பிட்றதுனால வந்து இரும்பு சத்து கிடைக்கி அதனால் வந்து கண் சோர்வை நீக்கி கண் வந்து பளிச்சுன்னு வந்து தெரிய வைக்கிறது. மூளையை வந்து நல்ல சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு உதவுது ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைகளுக்கு வந்து இரும்பு சத்து வந்து கொடுக்கறதுக்கு வந்து இரும்பு சத்தை கொடுக்குது. அந்த எலும்பு வந்து இரும்பு மாதிரி இருக்கிறதுக்கு இந்த எள் வந்து ரொம்பவே உதவி செய்யுது. நான் வந்து இதை வந்து ஒன்று புதுசாக ஒன்றும் சொல்லலை. அந்த காலத்தில் வந்து நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. அதை வந்து நம்ம இப்போ வந்து ஞாபகப்படுத்துகிறேன். இந்த எள்ளை பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சுவாச மண்டலத்தை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிடுது. அந்த ஆரோக்கியமாக வச்சுக்கிறத விடையே நம்ம எலும்பு தேய்மானத்தை குறைச்சி எலும்பு அடர்த்தியாகவும் உறுதியாகவும் வைக்கிறதுக்கு வந்து பயன்படுது. உடம்புல தங்குற அந்த கெட்ட கொழுப்பை வந்து நீக்கிட்டு நல்ல கொழுப்பை வந்து சேர்க்குது. இப்போல்லாம் வந்து நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா அப்படின்னா கண்டகண்ட எண்ணெயை பயன்படுத்து தான். இந்த எள்ளில் இருக்கிற நல்லெண்ணெயை பயன்படுத்தும் போது இதயத்தில் இருக்கிற அந்த அடைப்புகளை வந்து எடுக்குது. இதில் வந்து இரும்பு சத்து, கால்சியம் சத்து, மேங்கனீஸ் சத்து இருக்குது. இந்த மூணுமே வந்து மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு அந்த வலியையும் வீக்கத்தையும் குறைக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, மூட்டுகளுக்கு அந்த ஜவ்வுகளுக்கு அந்த ஜவ்வு இருக்கும்ல, அந்த ஜவ்வுகளுக்கு தேவையான நல்ல பழத்தை கொடுக்கும். அந்த ஜவ்வுகளுக்கு ஒரு கொழுப்புத்தன்மை வந்து தேவைப்படும், கொழுகொழுப்புத்தன்மை. அந்த ஜவ்வில் வந்து அந்த கொழுகொழுப்பு தன்மை இருந்துச்சுன்னா அப்படின்னா வந்து மூட்டு வலி இருக்காது. அந்த கொழுகொழுப்பு தன்மையை வந்து இந்த எள்ளு கொடுக்குது.
இப்பெல்லாம் வந்து இதை சரி செய்ய வந்து இப்போ எப்படி இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதோட வந்து நம்ம இந்த எள்ளோட வந்து கொஞ்சமாக வந்து நான் பாதாம் பருப்பு எடுத்துக்கிறேன். இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். ஒரு ஆறு ஏழு ஏழு பாதாம் பருப்பு எடுத்துக்கிட்டேன். இந்த எள்ளையும் இந்த பாதாம் பருப்பையும் மிக்சியில் போட்டு இப்போ அடித்து காமிக்கிறேன் பாருங்கள். அடிச்சுட்டு கொண்டு வரேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் நல்லா அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இது வந்து எள்ளும் பாதாமும் நல்லா அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இதை வந்து பாலில் மிக்ஸ் பண்ணணும். இதோட கொஞ்சம் நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள் இதோட கொஞ்சமாக நாட்டு சக்கரை எடுத்து வச்சுருக்கேன். நமக்கு தேவையான அளவு வந்து நம்ம தேவையான அளவு இனிப்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்து எடுத்துக்கலாம். நாட்டு சக்கரை சேர்த்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு ஸ்பூன் வந்து எள்ளு பொடி எடுத்துப்போம். இந்த அரைச்சிட்டு வந்ததை எடுத்துப்போம். இதில் பாலில் கலக்க போகிறேன். பாருங்க கலந்தாச்சு எள்ளும் எள்ளு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. எள்ளு இந்த அரைச்ச பொடிய அப்புறமா நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து நைட்டு டெய்லி வந்து சாப்பிட்டுட்டு அரை மணி நேரம் கழிச்சு வந்து குடிங்க. குடிச்சு வந்து ஒரு நாள் குடிச்சிட்டு மறுநாளே வந்து நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. மூளை வந்து அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா வந்து வேலை செய்யும். பார்வை நல்ல தெளிவா வந்து தெரியும். கண் உஷ்ணத்தை வந்து குறைக்கும். கண் பார்வை வந்து தெளிவா வந்து நல்லா வந்து தெரியும். நான் என் பிள்ளைங்களுக்கு இதைதான் நைட்டு கொடுக்குறேன். இடுப்பு வலி அது மட்டும் இல்ல, அதோட வந்து இடுப்பு வலி, அந்த முதுகு வலி, கைகால் வலி, அப்புறமா எலும்புல இருக்கிற அந்த வாய்க்கள்லாம் வர ஏற்படக்கூடிய அந்த வலியை வந்து குறைக்கக்கூடியது இந்த எள்ளு. எல்லாத்தையுமே வந்து சரி செய்யக்கூடியது. அந்த அளவுக்கு அற்புதமான ஹோம் ரெமடி ஃப்ரெண்ட்ஸ். இதை தொடர்ந்து அஞ்சு நாள் குடிங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களால முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நீங்க ரெகுலரா கூட எடுத்துக்கலாம். ஆனா வந்து இதை வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து இதை குடிக்க கூடாது. ஏன்னா வந்து இந்த எள்ளுல இருக்கிற எள்ளுல இருக்கிற தன்மை வந்து அந்த கற்பத்தை களைச்சிரும். சோ இந்த கற்பமா இருக்கிறவங்க, கற்பத்துக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து இதை எடுத்துக்கிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.